சென்னை அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து நாளை காலை 5:59 PSLV-C52 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 3 செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் இந்த PSLV-C52 ராக்கெட்டுக்கான கவுண்டவுன் இன்று அதிகாலை 4:29 தொடங்கியது. 3 செயற்கைக்கோள்களில் பிரதான செயற்கைக்கோள் EOS-04 RISAT-1A என்ற அதிநவீன ரேடார் செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. இது புவி கண்காணிப்புக்கான அதிநவீன ரேடார் செயற்கைக்கோளாகும். பூமியிலிருந்து சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தவுள்ளது. இந்த செயற்கைக்கோள் பருவநிலைக்கான துல்லிய செயற்கைக்கோள் படங்களை தருவதற்கும் வேளாண், மழை வெள்ள பாதிப்பு, வெப்பநிலை ஆகியவை குறித்து மிக துல்லியமாக கணக்கிட உள்ளது. இந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 10 ஆண்டுகளாகும். இத்துடன் மேலும் 2 சிறிய வகை செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படுகின்றன. இன்ஸ்பயர் சாட்-1 செயற்கைக்கோள் இஸ்ரோ மற்றும் அமெரிக்காவின் கொலராடோ பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் ஆய்வு மாணவர்களின் ஒருங்கிணைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் INS-2DD இது ஒரு சோதனை முறையில் உருவாக்கப்பட்டுள்ள செயற்கைக்கோளாகும். இந்தியா மற்றும் பூட்டான் நாடுகள் ஒருங்கிணைந்து உருவாக்கியிருக்கும் இந்த செயற்கைக்கோள் மூலம் பூமியின் வெப்பம், நீர்நிலைகளில் வெப்பநிலை உள்ளிட்டவை கண்காணிக்கப்பட உள்ளன. இந்த ஆண்டின் முதல் ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.